இந்த நாளிலே எஸ்தரின் புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய கிரியைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் எஸ்தர் புஸ்தகத்தை திறந்து வைத்துக் கொள்வோமாக. எஸ்தரின் தேவன், மொர்தெகாயின் தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. பொதுவாக சொல்லுவார்கள், இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் தேவன் என்ற வார்த்தை ஒரு விசை கூட எழுதப்படவில்லை, கர்த்தர் என்கிற வார்த்தை எழுதப்படவில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் மிக ஆச்சரியமான தேவ கிரியைகள் இந்த புஸ்தகத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிரியைகளை கர்த்தர் நமது வாழ்விலும் செய்வார். அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த கிரியைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். முதலாவதாக எஸ்தரின் புஸ்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற, அதாவது மறைந்திருந்து வெளிப்படுகிற ஒரு அழகான கிரியை, தேவ ஜனத்தின் நல்வாழ்விற்காக முன்னேற்பாடுகளை செய்கின்ற தேவன். தேவ ஜனத்தினுடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக முன்னேற்பாடான கிரியைகளை செய்யக்கூடியவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எஸ்தர் 2:17 வாசியுங்கள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அகாஸ்வேரு ராஜா எஸ்தரை பட்டத்து ஸ்திரீ ஆக்கினான். அல்லேலூயா. எஸ்தர் வாழ்வில் ஒரு திடீர் உயர்வு, எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு பதவி பொறுப்பு. ஆனால் இது எஸ்தருக்காக மட்டும் தேவன் செய்த காரியம் அல்ல. எஸ்தருக்கு இந்த உயர்வை கொடுக்கும் பொழுது 127 நாடுகளில் இருக்கின்ற யூத மக்களுக்கு வரப்போகிற ஒரு உபத்திரவத்தை கர்த்தர் முன்கண்டார். முன்கண்டு அந்த உபத்திரவத்திலே இந்த யூத ஜனங்களை பாதுகாப்பதற்காக எஸ்தருக்கு இந்த பட்டத்தை, இந்த ராஜஸ்திரி என்கிற ராணி, மகாராணி என்கிற பட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு தனி மனித வாழ்விலே அவர் கொடுக்கிற ஒரு உயர், ஒரு ஆசீர்வாதம், அது தேவ ஜனத்திற்கு, தேவ ஜனத்தினுடைய நல்வாழ்விற்கு தேவன் செய்த ஒரு முன்னேற்பாடாக காணப்பட்டது. நமக்கு நன்றாக தெரியும், எஸ்தர் பட்டத்து ராணி ஆன பிறகு அங்கே ஆமான் என்பவன் யூத ஜனத்துக்கு விரோதமாக எழும்பினான். அவன் எழும்பி இந்த ஒட்டுமொத்த யூத மக்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு ராஜாவை கொண்டு ஒரு சட்டத்தையும் இயற்றிவிட்டான். குறிப்பிட்ட நாளிலே 127 நாடுகளில் காணப்படுகின்ற அனைத்து யூதர்களும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப இந்த திட்டம் வெளிவந்த வேளையிலே மொர்தெகாய் அந்த பாரத்தை எடுக்கிறான். எல்லாருக்கும் ஆபத்து, எல்லாருக்கும் பாதிப்பு, ஆனால் ஒரு மொர்தெகாய் அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு அவன் புலம்புகிறான். அவன் வஸ்திரத்தை கிழித்துக்கொண்டு ரட்டு உடுத்துக்கொண்டு ராஜாவின் அரண்மனை மட்டும் சாலையிலே ஓடி வருகிறான், புலம்பிக் கொண்டு ஓடி வருகிறான். அவனுக்கு பாரம் தாங்க முடியவில்லை. என் ஜனத்துக்கு ஒரு பெரிய அழிவு குறிக்கப்பட்டு விட்டது, என்னுடைய ஜனத்தை எப்படியாயிலும் காப்பாற்ற வேண்டும். அவன் யோசிக்கிறான், இது என்னால் முடியாது, நான் ராஜாவுடைய அரமனை வாசலில் இருக்கிற வாசல் காவலாளிகளில் ஒருவன். ஆனால் அவருடைய சிந்தனையில் வருவது, ஆண்டவர் என்னுடைய அண்ணன் மகளை நான் வளர்க்கும்படி ஒரு பாக்கியத்தை தந்தார். அந்த எஸ்தரை இன்றைக்கு ஆண்டவர் மகாராணியாக வைத்திருக்கிறார். அவள் நினைத்தால் என்னுடைய ஜனம் காப்பாற்றப்பட முடியும் என்று சொல்லி அவளோடு அவன் பேசினான். அதிலே ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். எஸ்தர் புத்தகம் 4:10
பதினான்காவது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. மிக அழகான வார்த்தை. நீ இந்த காலத்துக்கு பிரயோஜனமா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. அல்லேலூயா. அப்போ ஏற்கனவே எஸ்தரை கர்த்தர் ராஜாத்தி ஆக்கின நோக்கம் இங்கே தெளிவாக புரிகிறது. இப்பொழுது எஸ்தருடைய ஜனம், மொர்தெகாயுடைய ஜனம், கர்த்தருடைய ஜனமாகிய யூத ஜனத்துக்கு வந்திருக்கிற இந்த பயங்கரமான ஆபத்திலே அவர்களை பாதுகாக்கிற ஒரு முயற்சி எடுக்க இந்த எஸ்தரால் முடியும். அல்லேலூயா. அவள் அதை செய்தாள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இங்கே நான் சொல்ல வருகின்ற விஷயம், நம்முடைய வரைபடம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தனி மனிதன் மனித வாழ்க்கை ஆகிய எஸ்தருடைய வாழ்வின் வரைபடம் கர்த்தருடைய கரத்தில் இருந்தது. அந்த ப்ளூ பிரிண்ட், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் ப்ளூ பிரிண்ட். ஒரு கட்டடத்தை கட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோம், அப்புறம் அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற மாதிரியே கட்டடத்தை கட்டுறோம். அதே மாதிரி கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வைத்திருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை வயது ஆகிறது? இத்தனை காலமும் அந்த ப்ளூ பிரிண்டை வச்சுதான் அவன் நடத்திட்டு வர்றார். இனிமேலும் உங்களுக்கு எத்தனை காலம் இந்த உலகத்திலே வாழும்படி நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த வரைபடத்தின் வழியே நடத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நாமும் கர்த்தருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நமக்காக வரைந்து வைத்திருக்கிற அதே பாதையில் அழகாக நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய விசுவாசம். என் வாழ்க்கையில் அது நடந்தது, இது நடந்தது, பல்வேறு காரியங்கள் நடந்தது, இவைகளில் சிலதை குறித்து நீங்கள் குழம்பிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஏன் இது நடந்து விட்டது? நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, சில காரியங்களை சகித்து கொள்ள முடியவில்லை, நாம் விரும்பவில்லை, ரொம்ப வேதனையோடு சில காரியங்களை குறித்து அடிக்கடி சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அதிலும் கூட ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது என்பதை சீக்கிரமாய் தேவன் புரிய வைப்பார். அல்லேலூயா. நீ பயப்படாதே, கலங்காதே. உன்னுடைய வரைபடம் கர்த்தர் கையில் இருக்கிறது. உன்னை அவர் தமது உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் நிச்சயமாக நன்மை உண்டாவதற்காக தேவன் செய்கிற காரியங்கள். சில வேளை உங்களுக்கு தருகிற மேன்மைகள் அது உங்களுக்கு மட்டுமென்று தவறாக நினைத்து விடாதிருங்கள். உங்களுக்கு ஒரு பதவியை தந்தாரா, ஒரு வேலை வாய்ப்பை தந்தாரா, ஒரு வசதியை தந்தாரா, நாலு பேர் மத்தியில பெரியவனாக்கி வைத்தாரா, இதெல்லாம் உங்களுக்கு மட்டுமென்று சொல்லி சுயநல எண்ணம் கொள்ளக்கூடாது. அப்படி எண்ணம் கொண்டால் நீங்கள் பிரயோஜனமற்றவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு உயர்வை கர்த்தர் தந்தது, வாய்ப்புகளை வசதிகளை தந்தது, உங்களை சில காரியங்களில் உயர்த்தி வைத்திருப்பது உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்கள் மூலம் தேவ ஜனத்திற்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சில நேரங்கள் வரும், தேவ ஜனங்களுக்கு நீங்கள் உதவியாய் இருக்கக்கூடிய சில தருணங்கள் வரும். அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். மொர்தெகாய் சொன்னது போல ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே நினைப்பூட்டுவார். நீ இந்த காரியத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு அந்த மேன்மையை அன்றைக்கு தந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இந்த காரியத்துக்கு உதவியா இருக்கும்படி அன்றைக்கு நான் உன்னை இந்த பட்டணத்திற்கு கொண்டு வந்தேன். அல்லேலூயா. நீ உன்னுடைய குடும்பத்திற்கு இந்த காரியத்துக்கு உதவியா இருக்கும்படி, உன்னுடைய சபைக்கு இந்த காரியத்துக்கு நீ உதவியா இருக்கும்படி, தேவ ஜனங்களுக்கு இந்த காரியத்துக்கு நீ உதவியா இருக்கும்படி உனக்கு அன்றைத்து நாம் அந்த கல்வியை தந்தேன், அந்த வேலை வாய்ப்பை தந்தேன்,
அந்த பொருளாதார வாசலை திறந்து தந்தேன், அந்த தொழிலை சிறக்க பண்ணினேன், உனக்கு நல்ல சம்பளம் உள்ள வேலையிலே அமர வைத்தேன், பதவி பட்டங்களை உனக்கு தந்தேன், நாலு பேர் நீ சொன்ன கேட்கக்கூடிய அளவுக்கு உன்னை உயர்த்தி வைத்தேன், இந்த காலத்திற்கு நீ உதவியாயிருக்கும்படி. அல்லேலூயா. அரசு அதிகாரிகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளே, கிறிஸ்தவர்களே, இந்த வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியம் நல்ல அரசாங்க வேலையை, அரசாங்கத்திலே நல்ல பதவிகளை உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் எழும்பட்டும். இந்த காலத்துக்கு உதவியாயிருக்கும்படிதான் அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இதை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு நாற்காலியில் உட்காருவீர்கள் என்று சொல்லி, நீங்கள் ஒருபொழுதும் கனவு காணவில்லை இப்படி ஒரு உயர் பதவி உங்களுக்கு வரும் என்று சொல்லி, நீங்கள் நினைத்திராத வேளையிலே அது தேடி வந்தது. இதெல்லாம் தேவனுடைய பெரிய கிரியை. இதற்கு பின்னணியில் தேவன் மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன் ஜனத்திற்கு உபத்திரவம், தேவ மக்களுக்கு பிரச்சனைகள். தேவ மக்களை ஆராதிக்க விடவில்லை, தேவ மக்கள் ஆலயம் கட்ட விடவில்லை, தேவ மக்கள் நற்செய்தியை சொல்ல விடவில்லை. அப்படி என்றால் இந்த காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி தான் உங்களுக்கு ஆண்டவர் அந்த பதவிகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அரசு பதவிகள் மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில எது இருந்தாலும், ஒரு ஜனத்திற்கு துன்பம் வருகிறது, குடும்பத்திற்கு ஒரு கஷ்டம் வருகிறது சொல்லும் பொழுது நினைக்கணும், ஏதோ நாம் வாழ்ந்திருக்கிறதுக்கு மட்டும், அடுத்தவனை கண்டுகொள்ளாம யாருக்கும் என்னது நடந்தாலும் அதை பற்றி என் உள்ளத்துல ஒரு குத்துதலே இல்லாம அப்படி வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய கையிலே ஆண்டவர் எதை தந்தாலும் அது நமக்காக மட்டுமல்ல, அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து தருகிறார். அல்லேலூயா. குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள் வரும், அப்பொழுது நாம் அவர்களுக்கு உதவியா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அவன் பாருங்கள், நல்ல பையன், குடும்பத்திலே நல்ல சாட்சி உள்ள பையன் இவன்தான். ஆனால் அவனுக்கு வரக்கூடாத உபத்திரவங்கள் எல்லாம் வந்து அவன் சொந்த சகோதரருடைய கையினாலே விற்கப்பட்டு கடைசியிலே போத்திபார் என்கிறவனுடைய கையில போய் இருந்து அங்கே வீண்பழி சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போய், அங்கிருந்து அவன் வாடி வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளை அவனை காவர் கிடங்கிலே போட்டார்கள் என்று சங்கீத புத்தகத்திலே படிக்கிறோம். அப்படி அவனை நெருக்கினார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள். ஆனால் அங்கிருந்து அவன் எழுந்து சிங்காசனத்திலே வந்து உட்காரும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு ஒன்று புரியாது, ஏன் இதெல்லாம் நடக்கிறது என் வாழ்க்கையில, நல்லா இருந்தேன், திடீர்னு பயங்கர உபத்திரவங்கள், அதுக்கு பிறகு எதிர்பாராத ஒரு உயர்வு, அப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவன் சகோதரர்கள் தானியத்திற்காக கை நீட்டி கொண்டு அவனை தேடி வந்தார்கள். ஆமேன். அன்னைக்கு தான் அவனுக்கு புரிந்திருக்கும், அன்னைக்கு தான் அவனுக்கு புரிந்திருக்கும், ஏன் எனக்கு இந்த மேன்மை கிடைத்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பே கர்த்தர் என்னை கொண்டு வந்து எகிப்து தேசத்திலே இந்த பதவியில் வைத்த நோக்கம் என்ன? என் குடும்பத்தை பஞ்சத்திலிருந்து காக்கும்படி. அல்லேலூயா. ஏனென்றால் இஸ்ரவேல் குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். இந்த முழு உலகத்திலே தேவன் கிரியை செய்யும் பொழுது அவர் அபிஷேகித்தவர்களை நடுவைத்து கிரியை செய்கிறார், அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நடுவில் வைத்து அவர்களுக்காக செயல்படுத்துகிறார். இந்த விசுவாசம் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. எனக்காக கிரியை செய்வார். ஒரு யோனாவுக்காக கடலையை கலக்கினார், ஒரு மீனுக்கு கட்டளை கொடுத்தார், எத்தனை காரியங்களை செய்தார், எல்லாம் யாருக்காக? ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்காக. அல்லேலூயா. இப்படித்தான் தேவன் கிரியை செய்வார். இந்த உலகத்திலே அவருக்கு முக்கியம் நாம் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற கோடி கோடியான ஜனங்கள் இருந்தாலும் அவரை தேடுகிற பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், புதிய எருசலேமை சுதந்தரிக்க போகிறவர்கள், அவர்களைத்தான் முன்வைத்து காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த உலகத்தை இன்னும் அழிக்காம இருக்கிறாரு? நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான். அல்லேலூயா. இயேசுவின் வருகைக்கு எல்லாவற்றையும் பூர்ணப்படுத்துவதற்கு, காலத்தை பூர்ணப்படுத்துவதற்கு, நம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பூர்ணப்படுத்துவதற்கு தான்
எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல யோசேப்பு நல்லா புரிஞ்சுக்கிட்டான், என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் கர்த்தர் முன்னாடியே என்னை இப்படிப்பட்ட வழியில கொண்டு இங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஞானம் நமக்கு வருவதாக. நீங்கள் பாக்கியவான்கள், உங்களை கொண்டு தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார், உங்களை கொண்டு சபையை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமா இருக்கிறார், உங்களை கொண்டு தேசத்தை ஆசீர்வதிக்க தேவன் சித்தமா இருக்கிறார். அப்ப எவ்வளவு பாக்கியசாலிகள். அந்த பாக்கியசாலிகள் குறுகின உள்ளத்தோடு இருக்கக்கூடாது. அந்த பாக்கியசாலிகள் தேவனுடைய கிரியை என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அந்த சமயம் வரும் பொழுது அந்த கிரியை செய்யக்கூடிய தாராள இதயம் படைத்தவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே ரொம்ப ஆசைப்பட்டான் இந்த எபிரேய ஜனங்களாகிய என் ஜனங்களை இந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று. அதற்காக மாம்சத்தில் இறங்கிட்டான், ஒருத்தனை கொலை செய்து போட்டான். அதன் விளைவு 40 ஆண்டுகள் அந்த தேவ ஜனத்துக்கு பக்கத்திலே வர முடியாத அளவுக்கு ஒதுக்கி தள்ளப்பட்டான். எங்கேயோ போய் வனாந்தரத்திலே ஆடுமைத்து கொண்டு கிடந்தான். சில ஆண்டுகள் அல்ல, 40 ஆண்டுகள் அவனும் நம்பிக்கை இழந்து போனான். ஜனங்களுக்கும் இனி விடுதலை வரும் நம்பிக்கையே கிடையாது. ஆனால் அந்த 40 ஆண்டுகள் தாண்டின பொழுது கர்த்தர் முச்சடியிலே தரிசனமானார். ஹல்லேலூயா. மோசேயை கொண்டு வந்தார். எந்த எகிப்திலிருந்து தன் ஜனத்தை விடுவிக்க வேண்டும் என்று 40 ஆண்டுகளுக்கு முன்பு துடியாய் துடித்தானோ அதே மோசேயை கொண்டு அதே ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தேவன் வைத்த வரைபடத்தில் ஒன்றும் தப்பாது. ஹல்லேலூயா. 40 வருடங்கள் வேணுமானா கழியட்டும், ஆனால் கர்த்தர் வரைபடத்தில் வைத்த ஒன்றும் கழியாது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, உனக்கு விசுவாசம் உண்டா? உன்னை கொண்டு கர்த்தர் இன்னும் கிரியை செய்ய போகிறார் என்று. ஆமென். நிச்சயமாய் அவர் நினைத்தது நினைத்ததுதான், அவர் நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். ஆனால் உன் நினைவும் அவருக்கு கொஞ்சம் ஒத்து வரட்டும். அல்லேலூயா. உன் நினைவும் அவருடைய நினைவுக்கு கொஞ்சம் அர்ப்பணித்து கொடுக்கட்டும். முற்றிலும் வேறுபட்ட நினைவாய் இருப்பது எப்படி? முற்றிலும் அவிசுவாசமாய் இருந்தால் எப்படி? கொஞ்சம் கர்த்தருடைய கிரியைக்கு விட்டு கொடுப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே மோசேயை கொண்டு கர்த்தர் கிரியை செய்தார். அப்ப அவனை அந்த வனாந்தரத்திலே கொண்டு போனதும் எல்லாவற்றிலும் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படித்தான் செய்வார், அழகாக செய்வார், அழகாக செய்வார். உங்க வாழ்க்கையில கூட நீங்க அமைதலாக இருந்து உங்க வாழ்க்கையின் சம்பவங்களை திரும்பி பார்ப்பீர்கள் என்றால், நான் இத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறேன், சின்ன வயதுல என்னென்ன சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன், வாலிபத்தில் என்ன நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன், என் கல்யாணத்தின் பொழுது என்னென்ன சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன், நான் பிள்ளைகளை பெற்றெடுத்து குடும்பத்தை கட்டி எழுப்புகின்ற காலத்திலே எந்தெந்த சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன், இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜபத்தோட கொஞ்சம் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து இவைகளை சிந்தித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள் என்றால், அந்த சில சம்பவங்கள் அவைகளுக்கூடா இருக்கக்கூடிய அந்த தேவ நோக்கங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சில வேளை தக்க சமயம் வரும்பொழுதுதான் வெளிப்படுத்துவார். சிலருக்கு முன்னாடியே வெளிப்பாடுகள் கிடைக்கிறது சில காரியங்களிலே. எல்லா காரியத்திலும் எல்லாருக்கும் முன்கூட்டியே வெளிப்பாடு கிடைக்கிறது இல்லை. ஆனால் அந்த தேவையின் வேளை வரும்பொழுது எஸ்தருக்கு மொர்தேகாயை கொண்டு உணர்த்தினது போல கர்த்தர் உணர்த்துவார். அப்படித்தான் இந்த மொர்தேகாயை கொண்டு இன்றைக்கு உங்களில் சிலருக்கு இந்த பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தர் உணர்த்தி கொண்டு இருக்கின்றார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களிடத்திலிருந்து ஒரு செயலை இப்பொழுது எதிர்பார்க்கின்றார். இந்த காலத்தில் இதை செய்ய வேண்டும். ஆனால் ஒரு எச்சரிப்பும் கூட சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்போம். அல்லேலூயா. God always has an alternate plan. நீ சரியில்லை என்றால் உன்னை விட்டுவிட்டு இன்னொருவனை கொண்டு செய்ய கர்த்தருக்கு தாமதமாகாது.
அல்லேலூயா. வஸ்தி, உன் இடத்தை நீ இழந்தால் கர்த்தர் அங்கே ஒரு எஸ்தரை உருவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. இழந்த இடத்திலே கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அடுத்த நபரை எழுப்பி கொண்டு வருவது அவருக்கு லேசான காரியம். ஆனால் உன்மேல் கிருபை வைத்தவர் உனக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை அவருடைய கிருபை அங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆதாமை தள்ளி போடாமல் ஆதாமுக்கும் அவன் சந்ததிக்கும் தன் சொந்த குமாரனையே சிலுவையிலே பலியாக கொடுத்து கை கொடுத்த பரலோகத்தின் தேவன் அந்த கிருபையை உனக்கும் எனக்கும் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அகாஸ்வேரு தடாலடியா எடுத்த முயற்சியை போல தேவனால் செய்ய முடியும், அதற்கு மேல தேவனால செய்ய முடியும். ஆனாலும் உன்மேலும் என் மேலும் வைத்த கிருபை பெரியது. அல்லேலூயா. அதனால இன்னும் தாமதிக்காமல், இன்னும் தள்ளிவிடாமல் கர்த்தருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. நீ இறங்க வேண்டுமா இறங்க வேண்டாமா என்று காலை வேளையிலே சிந்தித்துக் கொண்டிருந்தாய். அந்த காரியத்தில் இறங்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ இறங்கினால் சில வேளை சிலர் ஏதோ பேசுவார்களே, என் நல்ல பேர் ஒருவளை கெட்டுருமோ, என்ன தப்பா தப்பா சொல்லுவாங்களோ, சொல்லிட்டு போகட்டும், ஆனால் கர்த்தருடைய கிரியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அல்லேலூயா. மனிதனுடைய புகழ்ச்சியை பரவா நாம் வாழ்கின்றோம். தேவனுடைய வாயிலிருந்து உண்மைய உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்கிற பாராட்டு புறப்படணும். அல்லேலூயா. மனுஷ புகழ்ச்சியை எதிர்பார்க்க வேண்டாம். அவன் இன்னைக்கு புகழுவான், நாளைக்கு இகழுவான். நீங்க எல்லாம் நல்லது செய்தாலும், அவனுக்கு பிரியமானதே செய்தாலும், திடீர்னு ஒரு சமயம் வரும்போது அவன் சேரக்கூடாத அளவு சேர்ந்து உங்களை இகழுவான். அது மனிதனுடைய சுபாவம். அதனால கர்த்தர் ஒன்றை உங்கள் உள்ளத்தில் உறுதியாய் பேசிக் கொண்டிருக்கின்றாரா, காரியத்தை செய்யுங்கள். இந்த காலம் நீங்கள் அதை செய்வதற்குத்தான் கர்த்தர் கொஞ்ச காலத்துக்கு முன்னே உங்களை அந்த நிலைக்கு ஆக்கி வைத்தார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய தேவன் தேவ ஜனங்களாகிய நமக்காக யாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த தேசத்திலே பல இடர்பாடுகளை, வேதனைகளை, கண்ணீர்களை, நெருக்கங்களை, உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் அடிக்கப்படுகிறார்கள், தேவ பிள்ளைகள் துன்புறுத்தப்படுகிறார்கள், இழுத்து செல்லப்படுகிறார்கள், சிறைச்சாலையில் போடப்படுகிறார்கள், மதவாதிகளுக்கு முன்பு கொண்டு நிறுத்தி விசாரிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். எல்லா பயங்கரங்களும் இந்த தேசத்தில் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. அவ்வளவு அடைப்பட்ட வாசலுக்குள், நெருக்கங்களுக்குள் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கான ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். அல்லேலூயா. அவரது ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார். அதற்காக சில மோசைக்களை, அதற்காக சில எஸ்தர்களை, அதற்காக சில மொர்தெகாய்களை, சில யோசேப்புகளை அவர் மறைவிடத்தில் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வருடங்களாய் மோசே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். 13 ஆண்டுகளாய் யோசேப்பு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். சில ஆண்டுகளாய் எஸ்தர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாள். சில ஆண்டுகளாக வாசப்படியில் இருந்து மொர்தெகாய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த தேசம் அந்த கிரியை காணும். அல்லேலூயா. இந்த எஸ்தரின் புஸ்தகம் அங்கே நடந்த சம்பவம் இந்தியா தேசமும் உள்ளடக்கி நடந்த சம்பவம். 127 நாடுகளிலே இந்து தேசமும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் வாழுகின்ற இந்த தேசத்தினுடைய பெயர் பைபிளில் இருக்கிறது. இந்த தேசத்தின் எல்லையும் உட்படுத்தப்பட்டு தான் இந்த கிரியை தேவன் செய்தார். அல்லேலூயா. மறுபடியும் ஒரு எஸ்தரை எழுப்ப, மொர்தெகாய் எழுப்ப இந்த தேவனால் கூடும். அல்லேலூயா. கூடும் என்று மட்டுமல்ல, அவர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென். இங்கே எத்தனை மோசைகள் உட்கார்ந்திருக்கீங்களோ எனக்கு தெரியல. எத்தனை எஸ்தர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கீங்களோ எனக்கு தெரியல. எஸ்தர் ஒரு அனாதை பெண்ணா இருந்த பொழுது இப்படி ஒரு சம்பவம் வரும்னு நினைச்சு பார்த்திருப்பாளா? அவ தன்னுடைய சித்தப்பா, தன்னுடைய
தன்னுடைய பெரியப்பா மகன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தருடைய பெரியப்பா மகன் மொர்தெகாய், அந்த மொர்தெகாயினால வளர்க்கப்பட்ட பொழுது அவ இப்படி ஏதாவது நினைச்சிருப்பாள்? இல்ல, அவளுக்கு திடீரென்று வந்த வாய்ப்பு அந்த ராஜ வாய்ப்பு. அது மாதிரிதான் இன்னைக்கு சாதாரண ஆளா நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு நினைவு கூட கொஞ்சம் உயரத்துக்கு அந்த பக்கம் போகாது. ஆனா பாருங்க, கர்த்தர் உங்களுக்காய் நினைத்திருப்பது மகா உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. திடீரென்று நீ உயர்த்தப்படுவாய், அப்பொழுது கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும், கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும், தேவ ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. உன்னை உயர்த்தும் பொழுதெல்லாம் எதுல உயர்த்தினாலும் சரி, கர்த்தருக்கு நல்ல சாட்சியா இருக்கணும், கர்த்தருக்கு மகிமையான சாட்சியா இருக்கணும், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமும் பிரயோஜனமான பாத்திரமாக இருக்கணும். அல்லேலூயா. இதை மனதிலே ஆழமாய் பதித்து கொள்ளுங்கள். சீக்கிரமாய் இந்த தேசத்திலே ஆண்டவன் நன்மையானவைகளை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 2:9. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவைகளை ஒரு கண்ணும் காணவும் இல்லை, ஒரு காதும் கேட்கவும் இல்லை, மனித நினைவில் கூட அது படுகிறதில்லை. அல்லேலூயா. என்ன அழகான ஒரு வார்த்தை! அப்படிப்பட்ட நம் சிந்தனைக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக யோசித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேசத்தை குறித்து அவருடைய நினைவு அப்படி இருக்கிறது, சபையை குறித்து அவருடைய நினைவு அப்படி இருக்கிறது. சபை இன்று இருக்கிற நிலைமையில் இருக்க போகிறது இல்லை, இந்த சபையை குறித்து கர்த்தர் பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களில் பலருக்குள் அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார், நல்ல விதைகளை போட்டு வளர்த்து எடுத்துக்கொண்டு இருக்கின்றார். சீக்கிரமாக ஒரு விளைச்சல், ஒரு அறுவடை, ஒரு தேவ மகிமையின் கிரியை கர்த்தருடைய சபையில் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகள் மேன்மையானவைகள். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை யோசித்து பாருங்க, குடும்பத்தை யோசித்து பாருங்க. என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். சவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது சொன்னான், கிதியோன் தெரிந்து கொள்ளப்பட்ட பொழுது சொன்னான், என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், அற்பமான குடும்பம் ஐயா, அப்படி தாழ்மையோடு பேசினார்கள். அதே மாதிரிதான் உங்களுக்கும் குடும்பத்தில் பின்னணியங்களை பார்த்தா அப்படி பெருசா எழும்பின ஆட்கள் யாரும் சரித்திரத்தில் இல்லை. எங்க குடும்ப சரித்திரத்தில் இதுக்கு மேல நாங்கள் கண்டது இல்லை. ஆனால் ஒரு கண்களும் காணாத, ஒரு காதுகளும் கேட்காத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்விலே செய்ய கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அமைதியாய் அவர் முகம் பார்த்து காத்திருக்க வேண்டும். அவர் சித்தம் எதுவென்றாலும் அதற்கு ஒப்பு கொடுக்கிற இருதயம் வேண்டும். அவர் சொல்வதை உடனடியாய் கீழ்ப்படிந்து செய்கிற தன்மை வேண்டும். கர்த்தர் நிச்சயம் கிரியை செய்வார். அல்லேலூயா. 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 சரி, இரண்டாவதாக இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிற இன்னொரு காரியம், முதல்ல தேவ ஜனத்தினுடைய நல்வாழ்வுக்காக முன் ஏற்பாடுகளை செய்கின்ற தேவன், இரண்டாவது பின்னாட்களில் நன்மை உண்டாகும்படி இந்நாளில் களத்தை ஆயத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. பின்னாட்களில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பின்னாட்களில் நன்மை உண்டாகிறதற்கு முந்தி கூட்டியே சில களத்தை ஆயத்தம் பண்றார். களத்தை ஆயத்தம் பண்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. நீங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு நினைப்பீங்க, அது வெறும் சம்பவம் அல்ல. பின்னாட்களில் உன் வாழ்வுக்கு நன்மை உண்டாக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின களம். அல்லேலூயா. பிற்பாடு உனக்கு ஒரு பெரிய உயர்வை தருவதற்கு ஒரு லான்ச்சிங் பேட், ஒரு லான்ச்சிங் பேடாக சில சம்பவங்களை ஏற்கனவே உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி வச்சிருக்கிறார். அதுக்கு காலம் வரும்,
அப்பதான் தெரியும் அங்கிருந்து ஒரு நன்மை வந்தது என்று சொல்லி. அல்லேலூயா. இப்படி பின்னாட்களில் நன்மை உண்டாவதற்காக இந்நாளில் களம் ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் அவர். வாசியுங்கள் எஸ்தர் புத்தகம் 2:21-23. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வரின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மூன்று வசனங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக ஆச்சரியமானவைகள். தேவன் இந்த மொர்தெகாயை ஒரு நாளிலே இந்த 127 நாடுகளுக்கு பிரதம மந்திரியாக, பிரைம் மினிஸ்டராக, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்துவதற்கு திட்டம் வைத்து விட்டார். வரைபடம் ரெடி. மொர்தெகாய்க்கு தெரியாது, அவன் சொப்பனத்தில் கூட அவனால் அதை நினைச்சு பார்க்க முடியாது. அவன் வாசர் காவலாளரில் ஒருவனாக இருக்கிறான். இப்போ அந்த பின்னாட்களில் மொர்தெகாய்க்கு நன்மை செய்வதற்கு ஒரு களத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். என்ன, ரெண்டு பேர் ராஜாவை கொலை செய்யும்படி திட்டமிடுகிறார். அது இவன் காதுக்கு வருது கரெக்டா. ஆண்டவருடைய கிரியை பாருங்க, மொர்தெகாய் காதுல வருது. இவனும் இவனும் அகாஸ்வேரு ராஜாவை கொல்லுகிறதற்கு சதி பண்ணுகிறார். இப்போ மொர்தெகாய்க்கு ராஜாவிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, எஸ்தர். எஸ்தர் வழியா செய்தியை விடுறான், இந்த மாதிரி உன் புருஷனுக்கு எதிராக, நம்ம ராஜாவுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கொலை திட்டம், சதி திட்டம் நடக்கிறது. அவ உடனே போய் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். ராஜாவும் அதை விசாரித்தான். அது உண்மை, அந்த சதி திட்டம் உண்மை என்று கண்டறிந்து தன் உயிரை காத்து கொண்டான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த கடைசி வார்த்தை இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. அல்லேலூயா. டைரியில அதை விடாம ராஜாவின் முன்னிலையிலே இந்த சம்பவத்தை எழுத சொன்னான். எழுதினார்கள், எழுதிட்டு அந்த எழுத்தோடு மறந்துட்டான். ஆனா இது தேவன் மொர்தெகாய்க்கு வேண்டி ஆயத்தம் பண்ணின ஒரு களம். அங்க ஒரு வார்த்தையை ரெக்கார்ட் பண்ண வச்சார் டைரியில. வச்சுட்டு அது அப்படி போ, காலங்கள் போகிறது. இப்படி காலங்கள் போகும் பொழுது இங்க யூதருக்கு விரோதமாக பயங்கர காரியங்கள் வந்தாயிற்று. இதெல்லாம் இருக்கும் பொழுது அடுத்து கர்த்தர் அன்றைக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த களத்தை இன்றைக்கு பயன்படுத்துகிறார். எப்பொழுது, எஸ்தர் 6:3. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசர் காவலாளரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆண்டவர் அன்றைக்கே களத்தை ஆயத்தம் பண்ணி வைத்து டைரியில குறிப்பெழுத வைத்து விட்டு விட்டு விட்டார். இப்ப சமயம் வந்த பொழுது ஆமானுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கணும். அடுத்த கட்டம் மொர்தெகாயை உயர்த்த வேண்டும். அதற்கு தேவன் ராஜாவுக்கு நித்திரையை தடுத்தார். தூக்கம் வரல. தூக்கம் வராம எத்தனையோ முயற்சி எடுத்திருப்பான் தூங்குறதுக்கு. கடைசியில சொன்னான், இந்த நாளாகம புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து வாசிங்க அப்படின்னு சொல்லி பழைய டைரி குறிப்பை வாசிக்க சொன்னான். அதை வாசிக்கும் பொழுது கரெக்டா அந்த நேரம் இந்த சம்பவத்தை வாசிக்கிறாங்க. இதை வாசித்தவுடனே ராஜா கேட்கிறான், இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது மேன்மையும் கனமும் செய்யப்பட்டதா? அப்ப அவங்க சொன்னாங்க, இல்லை அது செய்யப்படவில்லை. உடனே ராஜா தூங்கி விட்டான். நல்ல தூக்கம் வந்துருச்சு அவருக்கு. அடுத்த நாள் காலையில் எழும்பின உடனே அந்த பொல்லாத ஆமானுடைய கையினாலேயே
இந்த மொர்தேகாயை கனப்படுத்தும்படி செய்தான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு முன்னோட்டம் போல நடக்கிறது. மொர்தேகாய் வரும் நாட்களில் 127 நாடுகளுக்கு மந்திரியாய் ஆமானுடைய ஸ்தானத்தில் வரப்போகிறான். அதற்கு ஒரு முன்னோட்டமாக இங்கே நடக்கிறது. அந்த ஆமான் கையினாலேயே இந்த மொர்தேகாய் கனப்படுத்தப்பட்டு பட்டணம் எங்கிலும் ஊர் ஊராக கொண்டு சென்று பறைசாற்றுவிக்கப்பட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அப்ப தேவன் உங்க வாழ்க்கையில சில மேன்மைகளை கொண்டு வருவதற்கு, அதன் மூலம் தேவசனத்துக்கு ஒரு பெரிய பிரயோஜனத்தை கொண்டு வருவதற்கு, சில சாதாரணமான சம்பவங்களை ஏற்கனவே உங்க வாழ்க்கையில திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கின்றார். அல்லேலூயா. அந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிதாக தெரியாது. ஏதோ ரெண்டு பேர் குசுகுசா பேசிக்கிட்டான், அந்த செய்தி கிடைச்சது, சரி ராஜாவுடைய உயிர் பாதுகாக்கப்படட்டும் சொல்லி எஸ்தர்ட்ட நான் சொன்னேன், அதோட அவன் விட்டுட்டான். ஆனா அந்த சின்ன சம்பவம், சாதாரண சம்பவம், இவனுடைய வாழ்வின் உயர்வுக்கு ஒரு பெரிய ஒரு லான்ச்சிங் பேடாக கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அதனால வாழ்க்கையில யாருக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ அப்பெல்லாம் நன்மை செய்ய தவறவே கூடாது. அல்லேலூயா. ஒரு நல்ல வார்த்தை சொல்ல வாய்ப்பு கிடைத்தா அந்த நல்ல வார்த்தையை அங்க விதையா போட்டுட்டு தான் போகணும். ஒரு நல்ல கிரியை செய்ய வாய்ப்பு கிடைத்தா அந்த நற்கிரியையை ஒரு விதையாக அங்க போட்டுட்டு தான் போகணும். இந்த காரியங்கள் லேசாக இருக்கலாம். சின்ன நற்கிரியை, சின்ன ஒரு வார்த்தை, சின்ன ஒரு உதவி, ஆனா பாருங்க அது வரும் நாட்களில் உங்களுக்கு பெரிய மேன்மைக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு களமாக வைத்திருப்பார். அல்லேலூயா. அதனால சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருமே வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்தால், நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் தவற விடாதிருங்கள். அல்லேலூயா. இந்த நன்மை செய்த ஆள் எனக்கு திரும்ப நன்மை செய்யணும் நினைக்க வேண்டாம். நீங்க நன்மை செய்யுங்க, அது உங்களுக்கு ஒரு களமாய் கர்த்தர் வைத்திருப்பார். பிந்தின நாட்களிலே அங்கேருந்து நன்மை புறப்பட உதவி செய்வார். அல்லேலூயா. ஆச்சரியமான கிரியைகளை தேவன் இவ்வண்ணம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோசேப்பு வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையில அவன் சிறைச்சாலையில் இருந்த பொழுது ரெண்டு பேருக்கு நன்மை செய்தான். அந்த சுயம்பாகிகளின் தலைவனுக்கும் பானபாத்திரக்காரரின் தலைவனுக்கும். இந்த சுயம்பாகிகளின் தலைவன் யோசேப்பு சொன்ன சொப்பனத்தின்படியே 3 நாளிலே ராஜாவால் உயர்த்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு போனான். அவனுடைய தலை உயர்த்தப்பட்டு அவன் கொலை செய்யப்பட்டு போனான். இது பானபாத்திரக்காரர் தலைவனுக்கு யோசேப்பினால் சொன்ன அந்த வார்த்தையின்படியே 3 நாளில் அவன் உயர்த்தப்பட்டு அவன் பழையபடி தன்னுடைய அந்த பானபாத்திர தலைவன் பதவியிலே நியமிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு ஏற்கனவே சொல்லியிருந்தான், நிச்சயமா நான் சொன்னது உனக்கு நடக்க போகுது, வித்இன் 3 நடக்கும், அப்போ நீ உயர்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான். கரெக்டா இந்த பானபாத்திரக்கார தலைவன் 2 முழுமையாக யோசேப்பு அப்படியே மறந்துட்டான், கம்ப்ளீட்டா மறந்துட்டான். இப்படி மறக்கடித்ததுமே கர்த்தர் தான். அல்லேலூயா. இப்போ ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டு கலங்கி கொண்டிருந்த வேளையிலே இவனுக்கு திடீர்னு இவன் சொப்பனம் கண்டு கலங்கி கொண்டிருந்த நாள் நினைவுக்கு வந்தது. அன்றைக்கு யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லி திடப்படுத்தினதும் நினைவுக்கு வந்தது. உடனே ராஜாட்ட சொன்னான், யோசேப்புன்னு ஒரு பையன் இருக்கிறான், அவனை கூப்பிடுங்க, உங்களுக்கு சொப்பனத்துக்கு கரெக்டான அர்த்தம் சொல்லுவான். பாருங்கள், அன்றைக்கு சிறைச்சாலையிலே நானே பெரிய வீண் பழி சாட்டப்பட்டு வேதனைக்குள்ள கிடக்கிறேன், இவன் முகம் சிரிச்சா என்ன அழுதா என்ன அப்படி நினைச்சிட்டு யோசேப்பு இருந்திருந்தான்னா இவனுக்கு யோசேப்புக்கு இந்த களம் அமைந்திருக்காது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏன் பாரத்தை பெருசுன்னு நினைச்சு எனக்கே பெரிய பாடு, இதுக்கிடையில இவனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லணுமாக்கும், இவனை போய் விசாரிக்கணுமாக்கும் நினைச்சு அப்படி திருப்பிட்டு போயிருந்தா யோசேப்புக்கு இந்த உயர்வுக்கு களம் என்ன செஞ்சிருக்காது, அமைக்கப்பட்டிருக்காது. ஆனா அவன் நல்ல காரியம் செஞ்சான், இவன் முகம் வாடி இருக்கிறது ஏயா அப்படின்னு விசாரிச்சான். விசாரிச்ச உடனே சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னான், அதையே கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய களமாய் மாற்றி வைத்தார். அல்லேலூயா. கரெக்டா 2 தாண்டி இவனும் நினைக்கல, அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, யோசேப்பு ராஜ சமூகத்தில் நிற்கிறான், அன்னைக்கு ராஜ சமூகத்தில் நின்றவன் தான்,
பிற காலமெல்லாம் அவர் ராஜ சமூகத்தில் தான் இருந்தான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உயர்வு! பின் நாட்களில் யோசேப்பு, உனக்கு நன்மை செய்யும்படி நீ செய்த ஒரு சின்ன நற்கிரியையை கர்த்தர் உனக்கு களமாக மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால இதை யோசிக்கணும். தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவான். அப்புறம் காலங்கள் உருண்டோடி போச்சு. பெல்ஷாத்சார் ராஜாவாக இருக்கும் பொழுது அவன் வந்து எருசலேமிலிருந்து தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொற்பாத்திரங்களிலே மதுபானம் அருந்தி கேளிக்கை நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு கையுறுப்பு தோன்றி சுவரில் எழுதினது. அப்ப அந்த பாஷையை வாசித்து அர்த்தம் சொல்ல தெரியல. உடனே அவன் ஜோசியக்காரர் எல்லாரையும் கூப்பிட்டான். கூப்பிட்டு ராஜா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான், ரொம்ப பயந்துட்டான். இது அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஒருத்தராலையும் சொல்ல முடியல. அப்பொழுது ராஜாத்தி பெல்ஷாத்சாரின் மனைவி வந்து சொன்னா, ஐயா உங்க அப்பா காலத்திலே இந்த நம்ம நாட்டில் ஒருத்தன் இருக்கிறான் தானியேல், அவன் உங்க அப்பா காலத்திலே இதுல எல்லாம் ரொம்ப வல்லவனாக்கும், அவனை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜாத்தி ராணி வந்து சொன்னான். உடனே தான் இவனை தானியேலை கூப்பிட்டார். கூப்பிட்டோன்னு அவன் விளக்கம் சொல்லி கொடுத்தான். அல்லேலூயா. பாருங்கள், ஒரு நாள் செய்கிற நன்மை நாமே மறந்துடுவோம், உலகமே மறந்துடும். ஆனா கர்த்தர் அங்கே ஒரு களமாக அதை ரெடி பண்ணி வச்சுட்டு குறிப்பிட்ட வேளை வரும் பொழுது அதன் மூலம் உங்களுக்கு ஒரு உயர்வு வருவதற்கு கிரியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கிடைக்கிற வாய்ப்புல எல்லாம் நன்மை செய்யுங்க. ஆனா நன்மை செய்தவன் அல்லது நன்மை பெற்றவன் திரும்ப செய்யலன்னு வருத்தப்படாதீங்க. நன்மை செய்து நம் கர்த்தரை நம்பி செஞ்சிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளில் ஒருவனுக்கு, கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதனில் ஏதோ ஒருவனுக்கு எந்த ஜாதி மதம் இனம் ஒன்றும் பார்க்காம உதவியை செய்யணும். ஆனால் அந்த உதவி சில வேளைகளில் கர்த்தர் பெரிய உயர்வுக்கான களமாய் வைத்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தர் உனக்கு பின்னாளில் நன்மை செய்ய சில வேளை சில வாய்ப்புகளை கொடுப்பார். சில சமயம் மறுபக்கமும் இருக்கு, சில கஷ்டங்கள் அனுபவிக்கிறது, அது கூட பிந்தன நாட்களின் உயர்வுக்கு அதுவும் ஒரு களமாக இருக்கிறது. அல்லேலூயா. நன்மை செய்வதும் தேவன் களமாய் மாற்றுவார். சில வேதனைகள் பாடுகள் அனுபவிப்பதையும் கூட சிலருக்கு பின்னாட்களின் உயர்வுக்கான நல்ல களமாய் மாற்றுவார். அதனால தேவன் செய்கிற காரியங்கள் சிம்பிளா இருக்கும். வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடைபெறுகிறது. அல்லேலூயா. இங்கே ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 8:15 வசனத்தை வாசிக்கலாம். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். இங்கே முதல் வார்த்தையை நாம் கவனித்தோம். உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. அப்ப தேவன் எப்பொழுதுமே பின் நாட்களில் நன்மை செய்வதற்கு முன்னாட்களில் களத்தை அமைத்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. எனவே உங்கள் வாழ்வில் நடந்த சம்பவங்களை குறித்து கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. நல்லா எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க. எல்லா கரங்களும் உயரட்டும். ஆமே. பழைய காலத்தை நினைத்து சோர்ந்து போகக்கூடாது. சில காரியங்கள் வருத்தமா இருக்கலாம், அதை இனி வருத்தப்படக்கூடாது. முடிஞ்சு போச்ச, கடந்து போச்சு, இல்ல விட்டுருங்க. ஆனா அதுக்கு பின்னால கர்த்தருடைய கிரியை வந்து காத்திருக்கிறது. அந்த விசுவாசம் இருக்கட்டும். நீங்கள் கவலைப்பட்ட அந்த காரியம், சிறுமைப்பட்ட காரியம், அதிலே கர்த்தருடைய ஒரு கிரியை காத்திருக்கிறது. ஆனா நீங்க இனி அதை திரும்ப திரும்ப நினைச்சு என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. என்ன பண்ணக்கூடாது சத்தமா சொல்லுங்க. போதாது, வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. இது ஒரு பெரிய கட்டு. அப்படி வருத்தப்பட்டதுனால அது திரும்ப சரியாயிடுமா? பழைய காலத்து நடந்த சம்பவம் திரும்ப சரியாயிடுமா? வாய்ப்பு இருக்கா? இல்ல, வருத்தப்பட்டு தேவையில்லை. ஆனா அந்த சில காரியங்களையே உங்களுக்கு நன்மையா கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. அது உண்மை. ஆனால வீண் கவலை
படக்கூடாது. அதே மாதிரி நன்மை செஞ்சீங்க, நன்மை செய்ததை சந்தோஷமா நினைங்க. நன்மை பெற்றவனே உங்களுக்கு விரோதமா குதிகால தூக்குவான். அது ஒரு இயற்கையான நியதியா தான் இருக்கு இந்த உலகத்துல. அதுக்கு போயும் வருத்தப்படக்கூடாது, நன்மை செய்ததை நினைத்து சந்தோஷப்படுங்க. ஆமென். என்ன, யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா? குடும்பத்துல, உறவினர்கள் நடுவில், நண்பர்கள் நடுவிலே, அயலகத்தார் நடுவிலே, சபை மக்கள் நடுவிலே உதவி செய்தீர்களா? ரொம்ப நல்லது. ஆண்டவரே அன்னைக்கு உதவி செய்ய வாய்ப்பு தந்தீரே, ஸ்தோத்திரம், சந்தோஷப்படுங்க. அவன் பிரதி உபகாரம் செய்யலையே என்கிற சைட நினைக்காதீங்க. பிரதி உபகாரம் கர்த்தரிடத்திலிருந்து ஏற்ற வேளையில வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பின்னாட்களில் நன்மை செய்ய இந்நாட்களில் களம் அமைத்து கொண்டிருக்கிற கர்த்தர், அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய கிரியைகளை நான் படிக்க படிக்க நல்ல ஒரு விசுவாசம், ஆண்டவர் மேல ஒரு சந்தோஷம், இந்த கர்த்தரை பின்பற்றுவதிலே அந்த அனுபவம் உங்களுக்கு வரட்டும். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக, இக்கட்டான வேளைகளில் உடனடியாக ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். ஆமென். எஸ்தர் புத்தகத்திலிருந்து தேவ கிரியைகளை படிக்கும் போது அடுத்து ஒரு தேவ கிரியை அங்கே வெளிப்படுகிறது. ஜெபத்தை கேட்கிறவர் தான் எப்போதும், ஆனால் சில ஜெபத்துக்கு கொஞ்சம் தாமதமாக கூட பதில் தருவார். மாதங்கள் தாண்டி கூட பதில் வரும். சில ஜெபங்களுக்கு வருஷங்கள் தாண்டி பதில் வரும். ஏன்னா ஆபிரகாம் இஸ்மாயேலுக்கா ஜோமண்ணானே, அதுக்கு முன்னாடி எலியாசருக்கா ஜோமண்ணானே, எல்லாம் என்ன ஜெபம், எனக்கு பிள்ளை பிள்ளை என்கிற ஒரு ஜெபம் தானே, வருஷங்கள் தாண்டி தான் கிடைத்தது. இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வார். ஆனா இக்கட்டான வேளைகளில் உடனடியாக ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென், அல்லேலூயா. எமர்ஜென்சியில போய் ஜோம் பண்ணும் போது 4 வருஷம் தாண்டி செய்யலாம்னு யோசிக்க மாட்டார். ஆமென். என்ன எமர்ஜென்சின்னா என்னன்னு அவருக்கு தெரியும், அவர் கரெக்டா செய்வார். எமர்ஜென்சியில கூப்பிடும் பொழுது உடனடியாக பதில் தருவார். அல்லேலூயா. இங்கே எஸ்தர் 4:16 நீர் போய், எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொன்ன வார்த்தை, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இங்கே இப்பொழுது எஸ்தர் புரிந்து கொண்டாள், என் ஜனமாகிய யூதருக்கு பெரிய அழிவு வந்து விட்டது. மொர்தெகாய் உணர்த்தி விட்டார், நீ தான் இந்த விஷயத்துல செயல்படணும், இந்த காலத்துல நீ மௌனமா இருக்க கூடாது. இதையெல்லாம் அவ புரிந்த உடனே செயல்பட தயாரானாள். அப்பொழுது அவள் மொர்தெகாய்க்கு பதில் சொல்லி விடுகிறாள், மொர்தெகாய் நான் செயல்படுகிறேன், என்ன செய்ய போறேன்னா முதல்ல 3 நாட்கள் அரண்மனைக்குள்ள நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருக்க போகிறோம், ஜபம் பண்ண போகிறோம். நீரும் சூசான் பட்டணத்தில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக ஜோம் பண்ணுங்க, எனக்காக ஜோம் பண்ணுங்க, எனக்கு உங்க பிரேயர் சப்போர்ட் வேணும், ஜோம் பண்ணுங்க. அப்போ மொர்தெகாய் அங்கே சூசான் பட்டணத்தில் இருக்கிற யூதரை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஜோம் பண்றான் எஸ்தருக்காக. எஸ்தர் ஒரு கிரியை செய்யணுமே, எஸ்தர் எடுக்க போற முயற்சி வாய்க்கணுமே, அவ என்ன செய்ய போறா இவங்களுக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒன்று செய்ய போறா. அப்ப அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இவங்க எல்லாம் ஊக்கமா ஜோம் பண்ற, ஆண்டவரே எங்கள் ஆளை அங்கு கொண்டு வைத்திருக்கிறீர், ராஜாவுடைய மனைவியாக அவள் இப்பொழுது எங்கள் உயிரை காக்க ஏதோ ஒரு முயற்சி செய்ய போகிறாள், வாய்க்க பண்ணோம், வாய்க்க பண்ணோம், அவளை பலப்படுத்தோம் என்று பயங்கரமான பிரேயர். இந்த பிரேயர் சமயம் அவளும் அவளுடைய தாதிமாரும் அரண்மனைக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜபம் முடிந்த உடனே நடந்த சம்பவம் எஸ்தர் 5:2 ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அல்லேலூயா. 3 நாட்கள் உபவாச ஜபத்தினுடைய பலன், ராஜாவுடைய உள்ளத்தில் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. ஆமென். செங்கோலை என்ன செய்தான்,
நேராக நீட்டினான். கொஞ்சம் முன்னாடி வஸ்திக்கு செங்கோலை என்ன பண்ணான்? அவளுக்கு விரோதமாக நீட்டினான். அதோடு வஸ்திக்கு வேலையை முடித்துட்டான். அப்படிப்பட்ட ராஜா. ஆனா இப்போ இந்த மூணு நாள் உபவாச ஜபம், இக்கட்டான வேளையில் ஜபித்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார். எஸ்தர் அழைப்பிக்கப்படாமல் யாரும் ராஜாவிடத்துல பிரவேசிக்க கூடாது. ஆனா துணிஞ்சு போய் நிக்கிறா, உங்களை பார்க்கணும். அவன் வித்தியாசமா நடவடிக்கை எடுத்திருந்தா வஸ்திய மாதிரி எஸ்தருக்கும் முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த ஜபத்தை கேட்ட தேவன் அவன் உள்ளத்தில் ஒரு தயையை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த செங்கோலின் நுனியை எஸ்தர் தொட்டார். அந்த கிருபையோடு உள்ள பிரவேசித்து ராஜாவிடத்தில் பேசினாள். அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த விவேகத்தை பாருங்களேன். போன உடனே தலையை விரிச்சு, ஐயோ அப்போ எங்களுக்கு வந்தது உமக்கு தெரியுமா? இந்த ஆமான நீர் வச்சிருக்கிறீரே, இப்படியெல்லாம் ஆரம்பிச்சா அவன் என்ன மாதிரி சிந்திச்சிருப்பானே தெரியல ராஜா. அவ அப்படி ஒண்ணுமே செய்யல. ரொம்ப டிப்ளமேட்டிக், ரொம்ப டிப்ளமேட்டிக். தேவ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டிப்ளமேசி தெரியணும். அநேக தேவ பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது? டிப்ளமேசியே தெரியாது. அதிகாரிகள்கிட்ட போய் நின்று எப்படி பேசணும்னு தெரியாது. தங்களுக்கு மூத்தவங்கள்ட்ட நின்று எப்படி பேசணும்னு தெரியாது. கணவன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. தகப்பன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஊழியக்காரன்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. இதான் சங்கடம். எஸ்தர் ரொம்ப விவேகமானவள். பாருங்க, மொர்தெகாய் நல்லா தான் வளர்த்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஜபத்தை கேட்டு அவளுக்கு கொடுத்த விவேகம், முதல்ல தய கிடைச்சது, அப்புறம் விவேகம். சொன்ன, ராஜாவே நான் ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன், நீங்கள் வர வேண்டும். அதுக்கு என்ன? வரேன். அந்த ஆமான் என்பவரையும் கூடவே நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். அப்படியா? ராஜா நினச்சிருப்பான், என் மனைவி எப்படிப்பட்ட மனைவியாக இருக்கிறா, உயிரை பணயம் வச்சு வந்து விருந்து கூப்பிடு. எப்படி உயிரை பணயம் வச்சு செத்தாலும் சாகுறேன்னு வந்து எதுக்கு கூப்பிட்டு நிற்கிறா? விருந்து கூப்பிடுறா. ராஜா கம்ப்ளீட்டா தலையே சுத்தி இருக்கும். இப்படி ஒரு சம்பவமா? என்ன விருந்து கூப்பிடுறதுக்கு தன் உயிரையே பணயம் வைத்து வந்திருக்கிறாளா என் சமூகத்துல? அப்படி இருக்கிறான். அதுக்கு மேல அந்த ஆமானையும் கூட கூட்டிட்டு வந்தோம்னா இவருக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிட்டு. ஏன்னா என் மனசு போல என் மனைவி மனசு, நான் யார நேசிக்கிறேனோ அதே ஆளை அவளும் கனம் பண்றாளே, என் ஃப்ரெண்டையும் நல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறாளே. இப்படியெல்லாம் ராஜா அப்படி ஹையா மாறிட்டார். அழகா விருந்து கொடுத்தா. ஒரு விருந்தல்ல ரெண்டு விருந்து கொடுத்தா. அந்த விருந்து முதல் விருந்தின் முடிவில் கூட ராஜா வேணா தேசத்தையே அவளுக்கு கையில் கொடுக்கறதுக்கு நிற்கிறான், எது வேணாலும் தாரேங்கிறான். அப்போ அவள் சொல்றா, இன்னும் ஒரு விருந்துக்கு வர வேண்டும். எப்படி பாருங்க, ராஜாவை மேகத்துக்கு மேலேயே கொண்டு போயிட்டான். அப்புறம் ரெண்டாவது விருந்து அழகா நடந்து ரெண்டாவது விருந்தின் முடிவில் ஆமான் குளோஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அழகு, என்ன அழகு. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? மூன்று நாட்கள் உபவாச ஜபம். ஆமென், அல்லேலூயா. நானும் தாதிமாரும் ஜெபம் பண்ணுவோம். நீர் பட்டணத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எனக்காக ஜெபம் பண்ணோம். என்ன அழகு. சிலர் பாஸ்டர் எல்லாரும் ஊழியக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வந்து என் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, நான் அந்த நேரம் ஒரு சோலியா போயிட்டு வரேன். அது எப்படி இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அவசரம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அல்ல, நானும் தாதிமாரும் என்ன பண்றோம், இங்க ஜெபிக்கிறோம், நீங்க அங்க எங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ஒரு நல்ல அனுபவம். அல்லேலூயா. நான் இக்கட்டில் இருக்கிறேன், நீங்களும் இக்கட்டில் தான் இருக்கிறீங்க, நீங்களும் எனக்கா பிரேயர் பண்ணுங்க. நான் உங்க சார்பில் என்ன செய்ய போறேன், அங்க போக போறேன். ஆண்டவர் இந்த இக்கட்டு வேளையின் ஜெபத்தை அழகாக கேட்டார். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் செய்வார். நெகேமியா எருசலேம் பட்டணத்தின் அலங்கம் இடிந்து கிடக்கிறது என்று பாரமான செய்தியை கேட்டு அழுகையோடு கண்ணீரோடு ஜெபித்து அப்புறம் எழும்பி ராஜாட்ட போய் லீவ் அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு போறான். அப்ப ராஜாவும் ராஜஸ்திரியும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவன் போய் லீவுக்காக கேட்கறதுக்கு போய் நிற்கும் பொழுது ராஜா சொல்றான், உன் முகம் என்ன இன்னைக்கு துக்க முகமா இருக்கு அப்படிங்கிறான். ராஜாவே ஓபன் பண்ணிட்டான் கான்வர்சேஷனை. அப்ப இவன் உடனே கர்த்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணி ஒரு சின்ன ஜபம், மனசுக்குள்ளதான். நிச்சயமா வாய் திறந்து ஜெபம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அங்க இல்லை.
அப்போ மனசுக்குள்ள அவன் பண்ணின அந்த ஒரு சின்ன ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டு அவனுக்கு லீவை சாங்ஷன் பண்ண வைத்தார். அல்லேலூயா. உயர் அதிகாரிகளிடத்தில் செல்லும் பொழுதெல்லாம் ஜெபத்தோடு பரலோகத்தின் தேவனிடத்திலே மன்றாடி ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டார். அவர் இந்த அதிகாரியை செய்ய வைப்பார். அல்லேலூயா. அப்படித்தான் நெகேமியாவுடைய ஜெபத்துக்கு உடனடியாக அங்கே பதில் கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு நாள் வந்தது. அண்ணன் வருகிறான், 400 பேரோடு வருகிறான். பயந்து நடுங்கி கிடுங்கி குடும்பமே போச்சு, 20 வருஷ சம்பாத்தியமே போச்சு, எல்லாம் போச்சுன்னு பயந்து ஒரு ராத்திரி முழுவதும் கர்த்தரோடு போராடினான். அல்லேலூயா. இக்கட்டில் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு இரவு முழுவதும் கர்த்தரோடு போராடினான். காரியம் எப்படி முடிந்தது? காலையில அண்ணன் சந்தோஷத்தோடு வந்து நிற்கிறான், அண்ணன் அன்போடு வந்து நிற்கிறான், அண்ணன் சகோதர சிநேகத்தோட வந்து நிற்கிறான். அல்லேலூயா. ஒரு ராத்திரி போராடின போராட்ட ஜபம் அண்ணனுடைய உள்ளத்தில் இந்த வெறுப்பை மாற்றிவிட்டது. 20 வருஷத்துக்கு முன்னே உண்டான கொலை திட்டத்தை, எரிச்சலை, கோபத்தை தணித்து விட்டது, பகையை மாற்றிவிட்டது. தம்பி மேல அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கும் பகைகள் இருக்கிறதல்லவா சிலருக்கு? ஒரு ராத்திரி போராடுங்களேன், போராடுங்களேன், என் அண்ணனுடைய பகை மாறணும், என் மாமாவுடைய பகை மாறணும், என் பக்கத்து வீட்டில் இருக்கிற பகை மாறணும். ஒரு ராத்திரி போராடிட்டு அடுத்த நாள் காலையில கதவை திறந்து பாருங்க, சூழ்நிலையை வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. இக்கட்டுகளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். சிலவேளை மாட்டிக்கிடுறீங்க, நாளை காலையில இவர் வருவார், அவருக்கு ஒரு பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்ல? அவரிடத்திலிருந்து வாங்கின பணத்தை கொடுத்தாகணும். என்ன செய்ய? எனக்கிட்ட இருந்து வாங்கினவருங்க வர தரவே இல்லையே. இக்கட்டு, சிக்கல், நெருக்கம் தாங்க முடியாது. அன்றைக்கெல்லாம் நீங்க எடுக்க வேண்டிய காரியம் இதுதான், இக்கட்டு வேளையில் செய்கிற ஜபத்தை உடனடியாய் கேட்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால இக்கட்டு வேளையில கண்ட இடம் ஓட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு இக்கட்டு, ஆபத்து, நெருக்கம்னு வந்துருச்சுன்னா ஒரேபடியா அவரை பிடிச்சிட்டா போதும். அல்லேலூயா. அப்ப நினைக்கலாம், நான் அன்னைக்கே சில காரியத்துக்கு ஜோம் பண்ணிட்டு வர்றேன், ஒண்ணுமே நடக்கலையே. அது நடக்கும், அதுக்கு காலம் வச்சிருக்கிறார். ஆனா அதே போல இதுவும் இழுத்துறோம்னு நீங்க நினைக்க கூடாது. இக்கட்டு வேளையின் ஜெபத்திற்கு கர்த்தர் உடனடியாய் பதில் தருவார். அல்லேலூயா. நீங்க ஏற்கனவே ஜெபித்த சில ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லை என்று அதே போலதானே இதுவும் ஆகிரும். அப்படி தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் காலங்களை அறிந்தவர், நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிறவர், நம்முடைய ஆண்டவர் நாம் வைக்கப்பட்டிருக்கிற நிலைமைகளை நன்றாய் அறிந்தவர். நமக்கு தெரியாதது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால இக்கட்டு வேளையில் கண்ட ஆளை தேடி ஓடுறத பார்க்கலாம். கர்த்தாவே என்று உட்கார்ந்திருப்பது பெரிய ஜெயத்தை தரும். அல்லேலூயா. பணமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், வேற எந்த காரியமா இருக்கட்டுமே, தலை போகிற விஷயமா இருக்கட்டுமே, இந்த கர்த்தரை இக்கட்டு நாளிலே நாம் கூப்பிட்டால் அவர் உடனடியாய் உதவி செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 50:15 வாசிங்க. 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எவ்வளவு தைரியமா சொல்றாரு. ஏன்னா அவர் சிச்சுவேஷன்ஸ் ஆர் இன் ஹிஸ் கண்ட்ரோல். அல்லேலூயா. நம்முடைய அனைத்து சூழ்நிலைகளும் இந்த தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அதனாலதான் அவர் தைரியமா சொல்ற, மகனே ஆபத்து காலத்தில் நீ கண்ட இடம் ஓடாத, என்ன பண்ண, என்னை நோக்கி கூப்பிடு. ஏன்னா நான் வந்து எல்லா சூழ்நிலையும் கையில வச்சிருக்கக்கூடிய தெய்வம். நீ கூப்பிட்டால் உடனடியாக அந்த ஆபத்திலிருந்து உன்னை மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆபத்திலே விடுவிக்கிறவர் நம்முடைய தேவன் தான். ஆமென். வேறு யாரும் இல்லை. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளை, இக்கட்டு, நெருக்கம், ஆபத்து வேளைகளிலே நம்முடைய ஆண்டவர் உடனடியாய் பதில் தருகிறவர், உடனடியாய் உதவி செய்கிறவர்.
இப்போ நான்காவதாக எஸ்தரின் புஸ்தகத்திலிருந்து தேவனுடைய இன்னொரு கிரியையை நாம் படிக்கிறோம். தேவ ஜனங்களுக்காக மனித இருதயங்களை மாற்றுகிற தேவன். இந்த வார்த்தையும் அநேகருக்கு தேவை. நல்ல கவனிங்க. தேவ ஜனங்களாகிய உங்களுக்காக மனிதனுடைய இருதயங்களை சொல்லுங்க மாற்றுகிற தேவன், மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஏற்கனவே வாசித்தோம் எஸ்தர் 6:3 ராஜாவுக்கு தூக்கம் வரல. 4 புஸ்தகத்தை வாசித்தாங்க. அப்பதான் அந்த மொர்தேகாய் என்கிற பெயர் ராஜாவுக்கு உள்ளத்துல தேவன் போடுகிறார். மொர்தேகாய் என் உயிரை காத்தவன், என் உயிரை காத்தவன். ஐயோ, அவனுக்கு ஒரு சன்மானம் கொடுக்கலையா? இப்படி ராஜாவுடைய உள்ளத்துக்குள்ளே மொர்தேகாயை ஆழமாக இறக்கி விட்டார் கர்த்தர். அல்லேலூயா. அந்த ஒரு ராத்திரி, அதுவரைக்கும் அவன் உள்ள நிறைஞ்சிருந்ததெல்லாம் ஆமான், ஆமான் என் சிநேகிதன், ஆமான் என் வலதுகரம், ஆமான் சொன்னா எல்லாம் நான் செய்வேன். அப்படிதான் ராஜா, இவ்வளவு பெரிய ராஜா, மதி இல்லாம ஒரு கூட்டம் ஜனங்களை ஒரே நாள்ல கொல்லுகிறதுக்கு சட்டம் எழுதி முத்திரை போட்டாச்சு. எப்படி ஆமான் மேல அவ்வளவு அவனுக்கு பற்று. இப்போ அந்த உள்ளத்துல ஆண்டவர் யாரை கொண்டு வைக்கிறாரு? மொர்தேகாய். ஆமானுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த அகாஸ்வேருடைய உள்ளத்தை ஆண்டவர் அப்படி திருப்புறார், சிந்தனையை மாத்துறார், மாற்றி இந்த மொர்தேகாய்க்கு நேராக திருப்பி விடுறார். இவனுக்கு நன்மை செய்யணும், இவனை கனம் பண்ணணும், இவனை உயர்த்தணும் என்கிற அந்த சிந்தைக்கு நேராக திருப்பிட்டார். ஒரு ராத்திரி போதுமானது. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் விரோதமாக பலர் இருக்கிறார்கள், உங்களை தீமை செய்கிறார்கள், அவங்க உள்ளங்களையும் திருப்ப இந்த தேவனால் முடியும். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனங்களில் ஒன்று. ராஜாவின் இருதயம் யார் கையில் இருக்கு? எல்லாரும் அதை கவனிங்க, யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில இருக்கான். நம்ம பிரதமர், முதலமைச்சர் எல்லாருடைய இருதயங்களும் யார் கையில இருக்கு சொல்லுங்க. நல்லா, கர்த்தர் கையில இருக்கு. நம்முடைய இருதயங்கள் யார் கையில இருக்கு? கர்த்தர் கையில இருக்கு. இப்போ அவர் அதை தமக்கு சித்தமானபடி என்ன செய்கிறார்? திருப்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு ராஜா என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ அதுக்கு தக்கதாக அவனுடைய சிந்தனை என்ன செஞ்சிருவார்? திருப்பிடுவார். வயல் நிலத்திலே தண்ணீரை வாய்க்கால் வெட்டி திருப்புவார்கள். சேனல்லேருந்து வரக்கூடிய தண்ணீரை உடனே ஒவ்வொரு விவசாயிகளும் மண்ணோட்டி எடுத்துட்டு போய் முதல்ல தங்கள் வயலில் நிரப்புவார்கள். தங்கள் வயலில் தண்ணி நிரம்பணுன்னு அந்த காலை வெட்டி திருப்பி அடுத்த விடுவார்கள், அடுத்தவர் அதை எடுத்துக்கொள்வார். இப்படி மாறி மாறி என்ன செஞ்சுட்டே இருக்கும், அந்த தண்ணீரை வெட்டி திருப்பி விடுவார். அதே மாதிரி கர்த்தர் மனித சிந்தனைகளை என்ன செய்வார்? வெட்டி திருப்புவார். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். இன்றைக்கு சிலரெல்லாம், என் கணவன் என்னை நேசிக்கவில்லை, வேறு பெண்ணோடு தொடர்பாய் இருக்கிறார், வருத்தப்பட்டு சஞ்சலத்துக்குள் வேதனைக்குள் இருக்கக்கூடிய சில பெண்கள் உண்டு. ஆனால் நீங்களெல்லாம் இந்த வசனத்தை வச்சு நல்லா ஜோம்பன், நீதிமொழிகள் 21:1 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் பைபிள் எடுத்து இந்த வசனத்தை வாசித்து ஊக்கமா ஜோமனுங்க. ஆண்டவரே, என் புருஷனுடைய உள்ளத்தை வாய்க்கால் வெட்டி திருப்புவது போல திருப்பவுமால் முடியும். எங்கேயோ பாய்கிற அந்த அன்பை எனக்கு நேராய் பாயும்படி செய்யும். அல்லேலூயா. கணவனோ மனைவியோ யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் தாய் சிலவேளை ஒரு பையனை மட்டும் நேசிப்பார்கள், அடுத்த பிள்ளைகளை நேசிக்கிறது இல்லை. ஒரு மருமகளை மட்டும் பயங்கரமா நேசிப்பார்கள், அடுத்த மருமகளை நேசிப்பது இல்லை. இப்படி எல்லாம் அநேகர் அன்பு கிடைக்காம ஏங்கி கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த நீதிமொழிகள் 21:1 நல்ல ஒரு கருவியா இருக்கிறது. இதை வாசித்து சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க உங்களால முடியும். ராஜாக்களுடைய இருதயங்கள் உங்க கையில இருக்கு, இன்னாருடைய உள்ளமும் உங்க கையில இருக்கு, இதை எனக்கு சாதகமா திருப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சில அதிகாரிகள்
சொல்லுவார்கள், ஆனா செய்தர மாட்டேன். அவர் செய்யலாம், செய்ய மாட்டார். செய்தர மாட்டேன். நான் அந்த சீட்ல இருக்க வரைக்கும் உனக்கு இது நடக்காது. இப்படிலாம் சொல்லுவார்கள் சிலர். சொல்லட்டும், வீட்ல வந்து நீதிமொழிகள் 21:1 எடுத்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த அதிகாரியுடைய உள்ளத்தை எனக்கு சாதகமாக திருப்போம். ஜெபிக்கலாமா, ஜெபிக்க கூடாதா? ஆமென். பெரிய அதிசயங்களை கர்த்தர் காணும்படி செய்வார். அல்லேலூயா. சொல்லுவார்கள், வேணும்னே அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டேன், பார்ப்போம் பார்ப்போம் என்ன செய்யாம பார்ப்போம், நான் கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்கக்கூடிய உள்ளங்களை ஒரு இரவுக்குள் மாற்றி அமைக்க கர்த்தரால முடியும். அல்லேலூயா. வேற நீங்க எந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்க? எந்த உள்ளம் உங்களுக்கு எதிராய் வேலை செய்து கொண்டிருக்கிறது? எந்த உள்ளம் உங்களுக்கு தீமையே நினைத்து கொண்டிருக்கிறது? அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிலும் நீதிமொழிகள் 21:1 வைத்து கர்த்தருடைய பாதத்திலே ஜெபித்தால் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், மைண்ட்ஸ் ஆஃப் மேன் ஆர் இன் காட்ஸ் ஹேண்ட். மக்கள் மனதுகள் எல்லாம் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால ஒருவருக்கொருவர் இந்த உறவு பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் தீர்வு நல்ல நீதிமொழிகள் 21:1 வச்சு தான் ஜெபம் பண்ணும். ஏன்னா சிலர்கிட்ட போய் பேசினாலும் அதுவே அடுத்த பிரச்சனையாக மாறுது. சரி, இவங்க நம்மளோட சரியா இல்லை, அப்போ அந்த உறவை கொஞ்சம் சரிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஓப்பனாக பேசுவோமே. அப்படி சில இடத்துல போய் ஏன் நீங்கள் கொஞ்ச நாளாக இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பேச்ச ஆரம்பித்தாலே பேச்சு வேற மாறி மாறுது, பதில் எல்லாம் வித்தியாசமாக வருது. அப்புறம் இங்கேயும் டென்ஷன் ஆகுது, அங்கேயும் டென்ஷன் ஆகுது. இருந்த சூழ்நிலையை பார்க்கிலும் ரெண்டு பேரும் பேச போன இடத்துல அடுத்த மோசமான சூழ்நிலை வருது. சில இடங்கள்ல இப்படியெல்லாம் வருகிறது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல வழி இதுதான், கர்த்தர் உள்ளங்களை திருப்புகிறவ. அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:1 வைத்து ஜோமனு, அதோட கூட இன்னொரு ஜபத்தையும் சேர்த்து ஜோமனுங்க. என் உள்ளமோ எதுல சரியில்லாம இருக்குதோ அதையும் சரியானதுக்கு நேரா திருப்புங்க. என்ன, அடுத்த ஆள் உள்ளத்தை திருப்ப ஜோமனும் போது சில சமயம் நம்ம கிட்டே என்ன இருக்கலாம், தவறு இருக்கலாம். நம்மளும் சில காரியத்தை தவறா புரிஞ்சு வச்சுட்டு நேசிக்காம இருக்கலாம். சில வேளை அவங்க நேசிப்பாங்க, நம்ம வந்து அவங்க நேசிக்கலன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டும் இருப்போம். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய உள்ளத்தை திருப்போம்னு போராடி ஜபிக்கும் பொழுது மறுபக்கம் ஏன் உள்ளத்தையும் சரிப்படுத்துங்க ஆண்டவரே என்கிற ஒரு ஜபத்தையும் நம்ம விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இங்கேயும் சரியாக்குவார், அங்கேயும் சரியாக்குவார், நிச்சயமாய் ஒரு பெரிய ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள், இந்த வார்த்தையை கேட்கிறீர்கள். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 21:1 அந்த காரியம் சரியாக மட்டும் டெய்லி ஒரு தடவையாவது சொல்லி சொல்லி கத்திட்ட என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஜெயம் தருவார். கடைசியாய் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், சத்துருவை அழிக்கும்படிக்கு அவன் கைகளாலேயே ஆயுதம் உண்டு பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. சத்துருவை அழிக்க அவன் கையினாலேயே ஆயுதத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். எஸ்தர் 5:14 வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்குமரத்தை செய்வித்தான். இப்போ ஆமான் வந்து சொல்றான் ஒரு சந்தோஷத்துல, எஸ்தர் ராஜாத்தி என்ன செஞ்சா தெரியுமா, ராஜாவை விருந்து கூப்பிட்டா, கூடவே என்னையும் கூப்பிட்டா, வேற யாரையும் கூப்பிடல, அப்படி சந்தோஷமான செய்தியை வீட்டில் வந்து சொல்றான். அவன் மனைவியும் அவன் நண்பர்களும் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். அப்ப அவன் சொல்றான், இவ்வளவு சந்தோஷம் கனம் எனக்கு இருக்கும்போது அங்க வாசப்படியில ஒருத்தன் இருக்கான், மொர்தெகாய், அவன் மட்டும் என்னை வணங்க மாட்டான், நமஸ்கரிக்க மாட்டான், அது மட்டும்தான் எனக்கு துக்கமா இருக்கு. இப்படி சொன்ன உடனே இந்த மனைவி சொல்லக்கூடிய ஆலோசனை என்னன்னா, அவனுக்கு 50 உயரமான தூக்கு மரத்தை செய்யும், அவனை தூக்கி போட்டு விடலாம். சரி, இவனும் உடனே தூக்கு மரத்தை ரெடி பண்ணியாச்சு. உன்ன விருந்து சாப்பிட அவ கூப்பிட்டுருக்கா, நீ அவளை வளர்த்தவன, தெரியாதனம்மா,
கொல்லுகிறதுக்கு வீட்டில் என்ன ஆயத்தம் பண்ணுற? நீ தூக்குமரம் ஆயத்தம் பண்ணுற. தூக்குமரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு இவர் விருந்துக்கு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் நடந்தது என்ன? ரெண்டாம் விருந்தின் முடிவிலே ஆமான்தான் துரோகி என்பதை, யூத ஜனத்தின் துரோகி என்பதை ராஜாவுக்கு தெளிவாக எஸ்தர் வெளிப்படுத்தினாள். உடனே ஆமான் உடைய காரியம் முடிந்தது. அவனை கொலை செய்யறதுக்கு ராஜா அவன் திட்டமிடுறதுக்கு முன்னாடி கூட நின்ன ஒருத்தன் சொல்றான், ராஜா அவனே ஒரு தூக்கு மரம் அவன் வீட்டில் செஞ்சு வச்சிருக்கான். ராஜாவுக்கு வேலை ஈஸியா முடிஞ்சிட்டு அதுல கொண்டு அவனை தூக்கி போடுன்னு முடிச்சிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நீ சும்மா இருந்திருக்கலாமா? உங்கையினாலேயே தூக்கு மரம் செய்து உன் வீட்டிலே நீ தூங்கி சாகணுமா? இதுதான் தேவ ஜனங்களுக்கு விரோதமா எழும்புகிற மக்களுடைய பலன். தெரியல பாவம், அறியாமையினால என்னென்னமோ பேசுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. நீ உன் கையினாலேயே உனக்கு தீமை உண்டாக்குறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சங்கீதம் 7:15. சங்கீதம் 7:15. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். குழியை வெட்டி போதாது போதாதுன்னு இன்னும் ஆழமாக்கி கடைசியில் ஒரு நாள் சறுக்கி வந்து விழுந்தான். தான் வெட்டின குழியிலே தானே என்ன பண்ணான்? விழுந்தான். இன்னும் வாசிங்க 9:15. ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. ஜாதிகள், ஜனக்கூட்டங்கள் அடுத்த ஜனங்களுக்கு விரோதமாய் வெட்டின குழியிலே அவர்களே விழுந்தார்கள், அவர்கள் அடுத்த ஜனக்கூட்டத்தை பிடிக்கும்படி வீசின வலையிலே அவர்கள் கால்களே சிக்கி கொண்டன. அல்லேலூயா. இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 28:10. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான், உத்தமர்களோ நன்மை சுதந்தரிப்பார்கள். உத்தமர்களை மோசப்படுத்துகிறவன் பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான். அல்லேலூயா. அப்போ நிறைய ஆட்களை பற்றி பைபிள் சொல்லியிருக்கு, நீங்க எல்லாம் நீங்க வெட்டுற குழியிலே நீங்களே விழுவீர்கள் என்று சொல்லி. ஆகவே தேவ ஜனத்திற்கு எதிரான இந்த ஆயுதங்களை பற்றி நாம் பயப்படக்கூடாது. எந்த ஆயுதம் நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிறதோ அது அவனுக்கே ஆபத்தாக முடிய போகிறது. அல்லேலூயா. அவன் உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் செய்வான், அந்த மந்திரவாதம் திரும்பி அவன் தலைக்கே போக போகிறது. அல்லேலூயா. அவன் உங்களுக்கு விரோதமாய் கூலிப்படையை திரட்டுவான், அந்த கூலிப்படையின் கையிலே அவனே விழுந்து போகக்கூடிய காலம் நெருங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவன் உனக்கு விரோதமாய் இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி அவதூறு என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தான், ஒரு நாள் அவனுக்கு தலைக்கது திரும்பும், அப்பொழுது அவனால் நின்று பிடிக்க முடியாமல் ஓடி போவான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமான தூக்கு மரங்கள், உனக்கு விரோதமான ஆயுதங்கள், உனக்கு விரோதமான மந்திர தந்திர கிரியைகள், உனக்கு விரோதமான சதி ஆலோசனைகள் ஒன்றையும் குறித்து பயப்படாதே. உன் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீ தேவனுக்காய் வைராக்கியத்தோடு வாழு. தேவ ஜனத்திற்காக ஒரு பற்றுதல் வைராக்கியம் உனக்குள் இருக்கட்டும். கர்த்தருடைய ஜனத்துக்காக ஜெபிக்கிற மொர்தேகாய், அந்த மொர்தேகாய்க்கு உண்டாக்கப்பட்ட தூக்கு மரத்திலே அதை செய்த ஆமானே விழுந்து செத்தான். அல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைக்கு விரோதமாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு விரோதமாக, அடுத்து 127 நாடுகளுக்கு நல்லாட்சி கொடுக்க தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு விரோதமாக எழும்புகிற சகல ஆயுதங்களும் அதை செய்கிறவர்களுக்கே உண்டாகும். அல்லேலூயா. எனவே எஸ்தர் புஸ்தகத்திலே நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற சேவிக்கிற தேவன் மகா பெரியவர். அல்லேலூயா. அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவை. ஆகவே விசுவாசத்துல பலம் கொண்டு நிமிர்ந்து நடப்போம். அல்லேலூயா. பெருமையினால் அல்ல, விசுவாசத்தினால் நிமிர்ந்து நடப்போம். பெருமையினால் நிமிர்ந்து நடக்கிறவன் விழுவான், விசுவாசத்தினால் நிமிர்ந்து நடக்கிறவனோ ஜெயம் எடுப்பான். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தில் தாழ்த்தும் போதெல்லாம் மனுஷருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். அல்லேலூயா.
தாழ்த்த வேண்டிய இடத்துல தாழ்த்துவோம். கர்த்தருடைய பாதத்தில் நாம் விழும்பொழுதெல்லாம் உலகத்திலே மற்றவர்கள் உங்கள் பாதத்தில் விழும்படியான உயர்வை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்க எப்பவும் ஆண்டவர் பாதத்தில் விழுகிறதற்கு கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு முன்பாக உங்க ஆத்துமாக்களை தாழ்த்துவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இது அதற்கான நேரம். எல்லா தேவ பிள்ளைகளும் வாய் திறந்து, வாய் திறந்து, ஆண்டவரே நான் உம்முடையவன், நான் உம்முடையவள், சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, நான் உம்முடையவன், நீர் என் தேவன், நீர் என் தேவன். வாய் திறந்து நல்லா சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், ஓ ஹல்லேலூயா, நீர் என் தேவன், நீர் என் தேவன். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே நீர் என் தேவன், ஹல்லேலூயா. தேவ ஜனத்திற்காக நீங்க எத்தனையோ முன்னேற்பாடுகளை செய்கிறீங்க, ஸ்தோத்திரம். எத்தனை அழகான ஆயத்தங்கள், மனிதர்களை ஆயத்தம் பண்றீங்க, காலங்களை ஆயத்தம் பண்றீங்க, ராஜ்யங்களை ஆயத்தம் பண்றீங்க. எவ்வளவு அழகான தேவன், இன்றைக்கும் எங்கள் தேசத்தை தேவ ஜனத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிறீர். எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு சூழ்நிலைகளை உலகம் ஒரு விதம் சொன்னாலும், உலக அறிவு ஒரு விதம் சொன்னாலும், எஸ்தரின் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது எங்களுக்கு புரிகிறது, தேவ ஜனத்துக்காக தேவன் ஆயத்தம் பண்ணுகிறீர். எழுப்புதலுக்காக ஆயத்தம் பண்ணுகிறீர். தேவ ஜனங்களாய் எங்கள் ஜனங்கள் மாறும்படி ஆயத்தம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். எனக்கு பின்னாட்களில் நன்மை உண்டாகும்படி நான் ஏற்கனவே செய்த நற்கிரியைகளை நீர் களமாக ரெடி பண்ணி வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் நன்மை செய்த பிறகும் இந்த குடும்பம் என்னை நேசிக்கலையேன்னு நான் அடிக்கடி வருத்தப்படுறேன். இனி வருத்தப்பட மாட்டேன். அந்த களத்தை எனக்கு அடுத்த கட்ட உயர்வுக்கு நீங்க ரெடியா வச்சிருக்கீங்க. அந்த 2 வருஷங்கள் தாண்டி பானபாத்திரக்காரனுக்கு நினைவு வந்தது போல, பெல்சாத்சார் மனைவிக்கு நினைவு வந்தது போல நீங்க கிரியை செய்வீங்க. அகாஸ்வேருக்கு தூக்கத்தை தடுத்து மொர்தெகா என்கிற பெயரை நினைப்பூட்டினது போல. ஹல்லேலூயா. களம் ஆயத்தம், களம் ஆயத்தம். நான் கடந்த நாட்களில் சிறுமைப்படுத்தப்பட்டேனப்பா. இக்குடும்பத்தில் எத்தனை கண்ணீர் எனக்கு, அக்கம்பக்கத்திலிருந்து எத்தனை வேதனை வந்தது. ஆனால் அதை நீர் ஒரு களமாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறீர். அதை நினைக்கும் பொழுது நான் சிறுமைப்பட்டது கூட எனக்கு நல்லதாய் மாறப்போகிறது. எனக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய், நன்மைக்கு ஏதுவாய். தேவ பிள்ளைகள் கொஞ்சம் வாய் திறந்து சிலர் ஜெபிக்கணும், சிலர் ஜெபிக்கணும், வாய் திறந்து ஜெபிக்கணும். அப்பதான் உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த வேதனை வெளியே போகும், ஒரு கம்பீரம் உள்ளே வரும். ஹல்லேலூயா. காலமெல்லாம் அழுது கொண்டிருக்கும்படி நீ அழைக்கப்படவில்லை. உன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நட, நீரூற்றாக்கிக்கொள். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory. Hallelujah. ஜபத்தின் மேல் சிலருக்கு நம்பிக்கை குறைவா இருக்கிறது. அது தவறு. ஜபத்தை கேட்கிற தேவனுக்கு தெரியும் எப்ப பதில் தரணும், கரெக்டா பதில் தருவா. நம்ம வேலை ஜபித்து கொண்டே இருக்கணும். Hallelujah. சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதி கூட அந்த விதவைக்கு நியாயம் செய்தான். தேவன் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய விஷயத்திலே கட்டாயம் நியாயம் செய்வார், கட்டாயம் நியாயம் செய்வார். இக்கட்டில் நான் கூப்பிட்டால் என் கர்த்தர் உடனடியாய் பதில் தருவார். யாருக்கு இந்த ஜபத்தின் விஷயத்தில் ஆண்டவர் எனக்கு பதில் தரலையே நினைக்கிறீங்களோ, நீங்க இந்த வார்த்தையை தைரியமா சொல்லுங்க. நான் இக்கட்டில் கூப்பிட்டால் உடனே எனக்கு பதில் தருவீர். என் ஜபத்திற்கு எப்பொழுது பதில் தரணும்னு உமக்கு தெரியும். குறித்த வேளையில் பதில் தருவீர். நான் இன்னமும் வேண்டிக் கொள்ளுவேன், இன்னமும் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்காக எந்த உள்ளத்தையும் திருப்ப உம்மால் முடியும். அப்படியே வாய் திறந்து சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் கண்ணீரோட இருக்கிறீங்க,
எத்தனை பேர் சில உறவுகளால் புண்படுத்தப்பட்டவளா இருக்கிறீங்க. நல்ல உறவு தான், என் கணவன் தான், என் தகப்பன் தான், என் மனைவி தான், என் பிள்ளை தான். ஆனா புரிந்து கொள்ளுகிறார்கள் இல்லையே, எப்படி பேசணும்னு தெரியலையே, என் அன்பை அவர்கள் புரியலையே, என் நிலைமை அவர்கள் அறியவில்லையே, என்னை காயப்படுத்துகிறார்களே, தங்கள் சுயநலத்தால் என்னை வேதனைப்படுத்துகிறார்களே. இந்த உள்ளங்களில் ஒரு திருப்புதல் வரணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் கிரியை செய்வார். சொந்த மனைவியிடத்தில் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கலையா? சொந்த கணவனிடத்தில் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கலையா? பெற்றோர் பிள்ளைகளுக்குள் கிடைக்கலையா? கர்த்தர் உள்ளங்களை திருப்புகிறவர், உள்ளங்களை திருப்புகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அகாஸ்வேருவின் உள்ளத்தை ஒரு இரவில் திருப்பினவர் உனக்காகவும் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. கணவன் மனைவி உறவே பிரச்சனைக்குள் போகிறது. சகோதரியே சகோதரனே, அதற்கு தீர்வு நீதிமொழிகள் 21:1 இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த ரங்கத்திலே ஜெபம் பண்ணுங்கள், அந்த ரங்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ராஜாவின் இருதயத்தை மாற்றுகிறவரே என் புருஷனுடைய உள்ளத்தில் கிரியை செய்யும், இன்னாருடைய உள்ளத்தில் கிரியை செய்யும். போராடி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சத்ருவை கண்டு பயப்படாதிருங்கள், சத்ரு எடுக்கிற ஆயுதங்களை கண்டு பயப்படாதிருங்கள். அவன் அவனுக்கு தான் ஆயுதம் உருவாக்குறான், உனக்கல்ல. அவன் அவனுக்கு தான் கேடா மந்திரவாதம் செய்யறான், உனக்கல்ல. அது உனக்கு பலிக்காது, அந்த ஆயுதம் உன்னை தாக்காது. கர்த்தர் உன் கேடகமா இருக்கிறார். மகனே ஆபிரகாம், நான் உனக்கு கேடகமோ மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை கதர்லோகமார் சேர்ந்து வந்தாலும் உன்னை சேதப்படுத்த முடியாது, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அவன் நினைச்சது மாதிரி உன்னை வைக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் உன்னை குறித்து நினைத்திருப்பது மேன்மையானது, மேன்மையானது. இந்த பொல்லாதவனுடைய திட்டத்திற்கு இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுகிற உன்னை விட்டு கொடுப்பாரா? விட்டு கொடுக்கவே மாட்டார். அவனுடைய பெருமையும் எரிச்சலும் அடங்கும். பொறுத்திரு, அவன் காணாமல் போவான். நீ பொறுத்திரு, அவன் காணாமல் போவான். உன் தேவனுடைய கரம் இதை செய்யும். Glory, hallelujah. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எஸ்தரின் தேவன் என் தேவன், மொர்தெகாயின் தேவன் என் தேவன், அகாஸ்வேருவிடத்தில் கிரியை செய்த தேவன் என் தேவன், இந்தியா தேசம் உட்பட 127 நாடுகளில் அன்று கிரியை செய்த தேவன் இன்றும் கிரியை செய்ய வல்லவர். என் இனத்தை அழிக்க, என் ஜனத்தை அழிக்க, தேவ ஜனத்தை அழிக்க எழும்புகிற எல்லா ஆமான்களை அழித்து போட வல்லமை உள்ளவர். Glory, hallelujah. ரிபலப ஷலப கப ரதுரா சந்துனா. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, எஸ்தரின் தேவனே, மொர்தெகாயின் தேவனே, நாங்கள் எஸ்தரின் புஸ்தகத்திலிருந்து 5 குறிப்புகளை தியானித்தோம். எங்கள் தேவனுடைய மறைமுக கிரியைகள் அது வெளிப்படும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமும் அழகா இருந்தது. அதே போல எங்களுக்கும் நீர் செய்ய வல்லவர், செய்து கொண்டே இருக்கிறீர், இன்னும் செய்வீர். அந்த விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தில் தலை நிமிர்ந்து வாழுகிற ஒரு அழகிய வாழ்க்கை, ஜெய ஜீவியம் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வெற்றி சிறக்க பண்ணும். எந்த சிக்கல் எந்த பிரச்சனையில் இருக்கிறார்களோ,
இந்த கேட்ட வார்த்தையின்படியே ஒரு பலமான கிரியை அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், ஜெயம் தருவார், ஆமென்.